வணக்கம். டிடிடிவியின் மனுத்தியாள செய்திகள். கடற்தொழில் சமூகத்தை எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் கைவிட்டிருந்த நிலையிலும் எமக்கான பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்று தருவதில் தனியொருவராக அக்கறையுடன் குரல் கொடுத்து வருபவர் டக்ளஸ் தேவானந்தா மட்டுமே என வடமராட்சி வடக்கு சூப்பர்மடம் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். வடமராட்சிக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருந்த டக்ளஸ் தேவானந்தா சூப்பர் மடத்திற்கு சென்று அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இதன்போது இந்திய மீனவர்களது சட்டவிரோத மற்றும் அத்துமீறிய தொழில் நடவடிக்கைகளால் எமது தொழில்துறை நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த வேளையில் எமக்காகவும் எமது உரிமைக்காகவும் அன்றும் இன்றும் குரல் கொடுத்து வருபவர் டக்ளஸ் தேவானந்தா என அவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எமது கடற்தொழில் சமூகத்திற்காகவும் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்காத போதிலும் எமக்காக ஆதரவு குரல் கொடுத்தது மட்டுமின்றி எமது பிரச்சனைகளை மத்திய அரசிற்கும் வெளி உலகிற்கும் வெளிக்கொணர்ந்தவர் டக்ளஸ் தேவானந்தாவே என அவ்மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இறுதி யுத்தத்தில் இராணுவம் வசமடைந்த பொதுமக்கள் தொடர்பில் உள்ள ஆவணங்களை பரிசீலனை செய்வது சிறந்த விடயமாகும். உண்மைகளை கண்டறிய இது நல்லதொரு ஆதாரமாகும். இவ்வாவணங்கள் விசாரணை செயற்பாடுகளுக்கு வலிச்சேர்ப்பதாக அமையும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளுடன் தொடர்புகளை வைத்திருந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆயுத பண உதவிகளை வழங்கியவர்கள் தேச துரோகிகள் எனவும் அரசாங்கம் குறிப்பிட்டது. விடுதலை புலிகள் இயக்கத்தினருக்கு பண உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கியோர் தொடர்பில் விரைவில் சரத் பொன்சேகா தகவல்களை வெளியிடுவார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. அத்துடன் 58வது படைத்தளத்தின் சரணடைந்தவர்கள் தொடர்பில் இராணுவம் வசமுள்ள ஆதாரங்களை நீதிமன்றில் முன்வைக்க வேண்டுமென்று தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வீணவிய போதே அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் அச்சுறுத்தாமல் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என சுதந்திர ஊடக அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ஊடகவியலாளர்கள் அல்லது ஊடக நிறுவனம் ஒன்று பிழை செய்தால் அந்த ஊடக நிறுவனத்தையோ அல்லது ஊடகவியலாளரையோ அரசாங்கம் திட்டவோ அச்சுறுத்தவோ கூடாது. மாறாக ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் பேசி பிணக்குகளை தீர்த்து கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இத்துடன் டிடிடிவியின் மனதியாள செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.